அம்மா, பேசாம அந்த சின்ன காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டருக்கே ஃபோன் பண்ணி உதவி கேட்கலாமா? சும்மா சும்மா அவர்கிட்ட போய் நின்னு தொந்தரவு செய்யறது நல்லாவா இருக்கும். அன்னைக்கு ஏதோ நம்மளோட அதிர்ஷ்டம் மதியோட ரிசப்ஷனுக்கு வந்தாரு, அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சாரு. அதுக்காக அம்மா, நமக்கு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியலம்மா. நடராஜ் இன்னும் வந்து சேரலங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுவோம், அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமே. சரி குட்டி, நீ சொல்ற மாதிரி செஞ்சு பாப்போம். இந்த போன் பண்ண. அம்மா ரிங் போடுமா? ஹலோ ஐயா, சுந்தரி பேசுறா ஐயா. ஆ தெரியுதுமா, சொல்லுங்க ஐயா. இன்னும் என் புள்ள வந்து சேரலங்க ஐயா. என்னமா சொல்றீங்க, இன்னுமா வந்து சேரல? மூணு நாள் நாள் ஆயிருக்குமே, நானும் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நீங்களாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்லமா. சரி விடுங்க, நீங்க உடனே எனக்கு நடராஜோட ஃபோன் நம்பர், அவன் படிக்கிற காலேஜ், அவன் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட நம்பர் எல்லாத்தையும் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, நான் பாத்துக்கறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க தான் எப்படியாவது என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரிமா, நான் பாத்துக்கறேன். முதல்ல நான் கேட்ட டீடைல் எல்லாம் உங்க பொண்ணுகிட்ட சொல்லி எனக்கு அனுப்ப சொல்லுங்க, கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்கிறேன். அம்மா கவலைப்படாதீங்கம்மா, முதல்ல நான் கேட்ட டீடைல் எல்லாம் உங்க பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பி வைங்க. ஒரு நிமிஷம் ஐயா, சூர்யா கிட்ட ஃபோன் தரேன், நீங்களே சொல்லிடுங்க. இந்த பேசு. ஹலோ, இங்க பாருமா, நடராஜரோட ஃபோன் நம்பர், அவன் காலேஜ் நம்பர், அவன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க நம்பர் எல்லாத்தையும் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பு, நான் பாத்துக்கறேன். ஆ ஓகே சார். லேட் பண்ணிராதமா, உடனே அனுப்பு. ஆ உடனே அனுப்புறேன் சார். தேங்க்ஸ் சார். நீ சொன்னது சரிதான் சூர்யா, பாவம் அந்த தம்பி. சம்பந்தி வாங்க. சம்பந்தி பாத்தியாடா, மூணு பேர் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க, நம்மளை பார்த்தோன்னே பேச்சை நிறுத்திச்சுங்க. பாவம் சம்பந்தி, நீங்க எங்களால உங்களுக்கு எவ்வளோ சிரமம், வீட்டு விஷயம் எதையும் பிள்ளைகளோட பேசக்கூட முடியாம கஷ்டப்படுறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி. சம்பந்தி கூடி சீக்கிரம் உங்க பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. இப்போதான் ஒரு வீடு பார்த்துட்டு வரோம், பிரமாதமான வீடு. ஜன்னலை திறந்து வச்சா சும்மா காத்து பிச்சுக்கிட்டு அடிக்குது, நல்லா வெளிச்சம், கற்கண்டு மாதிரி தண்ணி. வீட்டை பார்த்ததுமே எங்க மூணு பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. 5000 ரூபா தான் வாடகை. என்ன இந்த அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க, 10 மாசம் வாடகை இல்ல கேக்குறாங்க. எங்களுக்குன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி புறா கூண்டே போதும். உங்க பொண்ணுக்காக இல்ல பாக்க வேண்டியதா இருக்கு. மதி ஒரு நல்ல வீட்ல இருந்தா தானே உங்களுக்கும் ஒரு மரியாதை. எப்படியாவது ஒரு 50000 ரூபா ஏற்பாடு பண்ணிருங்க, உங்க பொண்ணு ஒரு நல்ல வீட்டுல குடுத்தன நடத்துவா. முழுசா முடியலனாலும் ஒரு பாதியாவது குடுத்துருங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நாங்க இங்க தங்கி இருந்து உங்களை கஷ்டப்படுத்துறது? ஒரு டீ போடுங்க. ஆ போறேன்ப்பா. இங்க வேலை ஏதாவது கிடைக்குமா? இங்க என்ன, இங்க இல்ல வேற எங்கனாலும் பரவாயில்ல. எந்த ஊரு? சென்னையில இருந்து வரேன். இங்க வேலை எதுவும் இல்லையாப்பா? எனக்கு தெரியும், சும்மா என் கூட வா, வேலை வாங்கி தரேன், தங்கறதுக்கு பிரச்சனை இருக்காது. யோசிக்கிறியா எனக்கு என்ன? அண்ணா சீக்கிரம் சேஞ்ச் கொடுங்க. அண்ணா
மளிகைகள்லாம் சரக்குலாம் வந்திருக்கு. யார் வாங்கி வைக்கிறது? நீங்க தான சரக்கு மாஸ்டர். சரி வந்துட்டல்ல. இது தம்பிக்கு வேலை வேணுமா? சரி உள்ள போக சொல்லுங்க. தம்பி உனக்கு சம்பளம் 750 ரூபாய். டெய்லி பேட்டா 10 ரூபாய். எங்கேயே சாப்பிட்டு எங்கேயே தூங்கணும். சரியா? சரிங்க சார். சரி மாஸ்டர் இவனை சுப்பு கிட்ட கொண்டு போய் விடுங்க. வா பா போலாம். நான் மாஸ்டர் புதுசா ஒரு ஆளை புஷ்ணுன்ட்ட போல வேலை போற போடா. மரியாதை மரியாதை. தம்பி இங்க வாப்பாங்க. சுப்பு இவன உன் கூட வச்சுக்க. சரிங்க. சொல்ற வேலை எல்லாம் செய்வாங்க. சரியா பாத்துக்க. ஏய் என்னப்பா பண்றங்க? வா நண்பா வா. பாத்திரங்கள் எடுத்துக்க. எதுக்கு சட்டை பேண்ட் ஷூன்லாம் போட்டு வந்திருக்க? சரி சரி சட்டையும் சுவையும் அவுத்து வச்சுட்டு பேண்ட்டை மடக்கி விட்டு ஜாமான்லாம் எவ்வளோ கிடக்கு பாத்தியா? சீக்கிரம் கழுவி வைக்கணும். வா சீக்கிரம் வா சீக்கிரம் வாயா. காலையிலேருந்து நான் ஒருத்தனே மல்லாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு தம்மு கூட போட முடியல. சரி நண்பா வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்காமலே வேலைக்கு சேர்த்துருப்பாங்கள. ஆமாங்கண்ணா. என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? வீட்டை விட்டு ஓடி வரவன் பூரா அந்த ஹோட்டலை நம்பி தான் வரான். ஹோட்டலும் ஓடி வரணும்னு நம்பி தான் இருக்குது. சரி நீ சட்டை அடி வேலையை பாரு. நான் ஒரு தம்மா போட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. புதுசா ஒருத்த வந்த உடனே நீ நாட்டமா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரம் முடிச்சுட்டு டைனிங் ஹால கிளீன் பண்ற வேலையை பாரு. சரி சரி தம்பி. அவன் கூட சேர்ந்து ஆளை கிளீன் பண்ணிட்டு சீக்கிரம் படுக்கிற வழியை பாரு. ஏன்னா காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு மோட்டர் போட்டு டேங்கை ஃபில் பண்ணும். சரியா? சரி சரிங்க சார். வேலையை பாரு. இந்த பாரு அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரிங்காத ஏறி மேஞ்சிருவானுங்க. சரிண்ணா. ஆமா சாப்பிட்டியா? இல்ல. சரி முதல்ல போய் சாப்பிடு அப்புறம் பாத்துக்கலாம் வேலைய. கிச்சன்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. குக் பண்றவங்களும் யாருமே இல்லையே. அவங்க எல்லாம் டியூட்டி முடிஞ்சிச்சு அதனால கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் எப்படின்னா? அது சரி பரோட்டா தோசை ஆப்பம்னு வித விதமா தருவாங்க நினைச்சியா? ஹோட்டல் வேலைன்னு நல்லா சாப்பிடலாம் நினைச்சியாக்கும். அதான் இல்ல தம்பி. அந்த பெரிய பாத்திரத்துல இருக்கு பாரு அதான் கம்பெனி சாப்பாடு. போ எடுத்து சாப்பிடு. சரிண்ணா போ. எப்படி இருக்கு? ஊருக்கே வாய்க்கு ருசியா போட்டாலும் நம்ம முதலாளி ஜெயில் சோத்த விடவும் கேவலமா தான் போடுவான்.
ராசா நடராஜ் வேலை எல்லாம் நல்லா செய்ய ஒழுங்கா தொட ஓனர் வந்தா என்னதான் திட்டுவான் சரி சீக்கிரமா செய்ய புரியுதா சரி தம்பி எங்க வா வேலை எல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்லண்ணா படுக்க பாய் இல்லையா அத அங்க இருக்கு பாரு எடுத்து போட்டு பாரு சரிண்ணா டேய் அண்ணனுக்கு கால் உளைச்சலா இருக்கு கொஞ்சம் புடிச்சு விடுறியா நிற்க முடியல உட்கார முடியல ஒரு அடிமை சிக்கிட்டான் சரி போதும் நீ போய் படுத்துக்க ஏய் தம்பி ஏய் மிளகாவத்தில் காயப்பட்ட பாயது நாளைக்கு காலைல கழுவி போட்டுட்டு நாளைக்கு விரிச்சு படுத்துக்க இப்ப வேற எதனா எடுத்து போட்டு படுத்துக்க அண்ணன் பாவுண்டா பெட்ல படுத்துக்கிட்டோம் நீ கீழே படுத்துக்கண்ண சூர்யா மா டேபிள் மேல சாப்பாடு வச்சிருக்க மறக்காம எடுத்துட்டு போமா சரிமா மேஜர் அம்மாக்கு உடம்பு சரியில்லையா நான் சீக்கிரமா போகணுமா சரிமா நான் காலேஜ் கிளம்புறேன் போயிட்டு வா சமையல்லாம் முடிச்சிட்டேன் மாப்பிள்ள கிளம்புறாரு போல இருக்கு நீ போய் டிஃபன் கொடுத்துரு சம்மந்தி அம்மா இன்னும் எந்திரிக்கல எந்திரிச்சா காப்பி கொடுத்துரு எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறமா சரிம்மா மாப்பிள்ள நான் கிளம்புறேன் சரிங்க அத்தை ஏய் உங்க அம்மா எங்க இப்பதான் அத கிளம்பி போனாங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஓஹோ ஏன் அத நேரம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா இல்ல அத நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சு ஆமா நீ ஏன்னு குளிக்காம கொள்ளாம அப்படியே இருக்க துணி நிறைய இருந்துச்சு அதான் தோச்சிட்டு குளிக்கலாம்னு இருந்தேன் சரி சரி சீக்கிரமா போய் குளிச்சிட்டு முதல்ல டிஃபன் எடுத்து வை என் புள்ள காலேஜ் கிளம்பற நேரம் ஆச்சு போ சுந்தரியமா 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 யாரு இன்ஸ்பெக்டரா என்ன காலங்காத்தால இந்த பக்கம் வந்திருக்கீங்க சுந்தரியமா இல்லையா இல்லையே சூர்யா அதுவும் இல்ல எங்க வெளிய போயிருக்குது அப்ப சரி நான் போயிட்டு வரேன் அவங்க கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் இருங்க இன்ஸ்பெக்டர் சாதாரணமா வீட்டுக்கு வரவங்க வாசமணி அடிப்பாங்க இல்ல குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க ஆனா நீங்க பாட்டுக்கும் திறந்த வீட்டுக்குள்ள நேரா வந்துட்டீங்க இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்க கேட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க அடிக்கடி வந்து போவீங்களோ இல்ல ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட சொல்ல வந்தேன் அத என்ன முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லுங்க நான் அவங்க கிட்ட சொல்லிறேன் இல்ல நான் அவங்க கிட்டே சொல்லிக்கிறேன் அவங்க தான் இல்லையே எப்படி சொல்லுவீங்க இருந்து பாத்துட்டு போவீங்களோ இல்ல நான் போன்லயே பேசிக்கிறேன் அத முன்னாடியே செஞ்சிருக்கலாமே காஞ்சியில இருந்து இங்க வந்துட்டு போற நேரமா அது மிச்சமா இருக்கும்ல ஆமா போலீஸ்னா 1000 வேலை இருக்குமே நீங்க என்னடானா எல்லாத்தையும் விட்டுட்டு என் சம்பந்தியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க சின்ன காஞ்சிபுரத்துல தப்பு தண்டா எதுவும் நடக்கிறது இல்லையோ சரி நான் வரேன் அட நீங்க என்னங்க இன்னும் நான் உங்ககிட்ட கேட்க வந்தது கேட்கவே இல்லையே அதுக்குள்ள போறேங்கிறீங்களே ஆமா என் பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டினீங்களாமே
அவனை ஏன் சார் பாக்குறீங்க? என் புள்ள அவளை கல்யாணம் கட்டிக்கு தான கூட்டி வந்தான். அதுவும் அந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் நடந்தது. இதுக்கு போய் இவனை என்னமோ டேஷன் நினைக்க வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. கல்யாணம் செஞ்சு வச்சீங்க சரி, அதென்ன ஏதோ அடிக்கடி வந்து பாப்பேன்னு மிரட்டினீங்களாமே. ஏன் அவனை நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். சுந்தரியம்மா என்ன உங்களுக்கு வரவா? அவங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க? இங்க பாருமா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. அந்த அம்மா என் தங்கச்சி மாதிரி. ஆமா இப்படிதான் ஏதாவது கேட்டா நட்புங்கிறது இல்ல பாசம்ங்கிறது. நாங்க இதெல்லாம் நிறைய நிறைய பாத்துறோம். இதோ பாருமா பொம்பளை ஆச்சரிய பாக்குறேன். இல்ல இல்லனா என்ன செய்வீங்க? என்ன இன்ஸ்பெக்டர், என் புள்ளைய மிரட்டின மாதிரி என்ன மிரட்டி பாக்குறீங்களா? ஆம்பள துணை இல்லாத ஒரு பொம்பளை வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாருன்னு கமிஷனருக்கு கடுதாசி போட்டுருவேன். வேலை போயிடும். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பொம்பளையாவ இங்க பாருமா, அவங்க பையன் தப்பா ஒரு திருட்டு கேஸ்ல சிக்கிட்டான்.